ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆக்சிடேஸ் நம்பர் மெத்தடில் இன்னொரு இம்பார்ட்டண்ட் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். K1O4 ப்ளஸ் H2C2O4 ப்ளஸ் சல்ஃபிரிக் ஆசிட் கிவ்ஸ் K2SO4 ப்ளஸ் M1SO4 ப்ளஸ் CO2 ப்ளஸ் வாட்டர். இப்போ இந்த ரியாக்ஷனில் நம்ம ஃபஸ்ட்டு எப்பயும் போல் ஆக்சிடேஸ் நம்பர் ஃபைண்ட் பண்ணுங்கள். கேவுக்கு +1, ஆக்சிஜனுக்கு -2, எல்லா இடத்துலையும் அதே தான். கேஒன்னா +1, ஆக்சிஜனாக -2 வரும். இதில் எம்என் கண்டுபிடிப்போம். எம்என்க்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 7 வருது. அடுத்து H2C2O4, இது ஆக்சாலிக் ஆசிட்னு சொல்லணும். இப்போ நமக்கு நேம்ஸ் முக்கியம் கிடையாது. அந்த ஃபார்முலாவில் எந்த எலமெண்ட்டுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் தெரியலையோ அதை ஃபைன் பண்ணுங்கள். ஹைட்ரஜனுக்கு +1, ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது ஸோ 2. கார்பன் தெரியாது அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, 2 டைம்ஸ் இருக்கிறதுனால 2x. ஆக்சிஜனுக்கு -2, ஸோ 4 டைம்ஸ் இருக்குது, 4 2 சார் 8. இப்போ எக்ஸ் வேல்யூ எவ்வளோ வருது அப்படின்னா +3 வருது. சல்ஃபூரிக் ஆசிட்ல ஹைட்ரஜனுக்கு +1, இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஆக்சிஜனுக்குன்னா -2, சல்ஃபருக்கு +6 வரும். இது உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் டோட்டலாக சம் அப் பண்ணிங்க அப்படின்னா நியூட்ரல் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹைட்ரஜன் 2 இருக்குன்னு சொல்லியிருக்கேன், ஒரு ஹைட்ரஜனுக்கு +1, ஸோ டோட்டலாக 2. சல்ஃபருக்கு +6, 2-ம் 6-ம் ஆட் பண்ணிங்கன்னா 8 வந்துடும். ஆக்சிஜனுக்கு -2, மொத்தம் 4 இருக்குது, ஸோ -8. ஸோ +8 -8 பேலன்ஸ் ஆகிடுச்சு, நியூட்ரலாக இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஆக்சிடேஷன் நம்பர். நீங்கள் தனியாக எக்ஸ்னு வச்சு கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. K2SO4ல பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே தான், ஆக்சிடேஷன் நம்பர் இது +1 தான் வரும். ஆக்சிஜனுக்கு -2, அப்போ சல்ஃபருக்கு +6 வரும். இப்போ MnSO4க்கு போயிடுவோம். எம்என்னுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, சல்ஃபருக்கு 6-ன்னு வச்சுக்கோங்க, +6. அப்போ எக்ஸ் வேல்யூ என்ன வருது? 2 வருது. ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் எம்என் வந்து 2 வருது. அடுத்து கார்பன் டை ஆக்சைடில் கார்பனுக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, அப்போ எக்ஸ் வேல்யூ என்ன வருது அப்படின்னா 4 வருது. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் எங்கெங்கே மாறுதுன்னு ஃபைன் பண்ணியாச்சு. H2O மாறல, ஹைட்ரஜனுக்கு அதே +1 தான் இருக்குது, ஆக்சிஜனுக்கு -2 தான் இருக்குது. ஸோ எங்கே வேரியேஷன் வருதோ அதை மட்டும் எடுத்து எழுதிக்கிறோம். எலக்ட்ரான் கெயின் லாஸ் ரெண்டுமே இப்போ தனித்தனியாக எடுத்து எழுதுங்க. MN7+ என்னவாக மாறுது? MN2+ஆக மாறுது, அது ஒரு இடத்துல மாறுது, அது வந்து எலக்ட்ரான் கெயின். அடுத்து எலக்ட்ரான் லாஸ், கார்பன் இங்கே வந்து 3+ஆக இருக்குது இந்த ஃபார்முலாவில் H2C2O4ல. CO2ல +4 மாறுது, ஸோ அதில் இருக்கிற கார்பனுக்கு +4. இப்போ எலக்ட்ரான் கெயின் எவ்வளோ? எலக்ட்ரான் கெயின் 5 எலக்ட்ரான். ஸோ 5 எலக்ட்ரான் கெயின். எலக்ட்ரான் லாஸுக்கு பார்ப்போம். கார்பன் 3+4+ஆக மாறுது அப்படின்னா 3+4+ஆக மாறுதுன்னா ஜஸ்ட் 1 எலக்ட்ரான் தான், 1 எலக்ட்ரான் லாஸ் ஆகிருக்கு. ஆனால் இங்கே ஃபார்முலாவில் நல்லா கவனிங்க, 2 கார்பன் இருக்குது, H2C2 இருக்குது. அப்போ இன்னொரு டைம் அதை எழுதிக்கணும், இன்னொரு டைம் எழுதிட்டு இன்னொரு எலக்ட்ரான் லாஸ். அப்போ டோட்டலாக எலக்ட்ரான் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 எலக்ட்ரான் லாஸ். கெயின் பார்த்தீங்க அப்படின்னா 5 எலக்ட்ரான் கெயின். இப்போ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். என்ன செய்வோம்? இந்த நம்பரை இங்கே எழுதுவோம் இன்ட்டு 5. அதே மாதிரி இந்த நம்பரை இந்த சைடு எழுதுவோம் இன்ட்டு 2. அப்போ டோட்டலாக எவ்வளோ வரும் அப்படின்னா 10 எலக்ட்ரான் கெயின், 10 எலக்ட்ரான் லாஸ் அப்படின்னு வருது. ஸோ ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எலக்ட்ரான்ஸை பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எலக்ட்ரான்ஸை பேலன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே முடிஞ்சது, 90% முடிஞ்சது. இப்போ இந்த நம்பரை எங்கே எழுதுவீங்க? இந்த 2-ஐ கொண்டு போயிட்டு எம்என் எங்கே இருக்கோ, அதாவது KMnO4க்கு முன்னாடி எழுதணும். அதே மாதிரி இந்த 5-ஐ கொண்டு போயிட்டு கார்பன் எங்கே இருக்கோ அதுக்கு முன்னாடி எழுதணும். இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து நம்ம ஒரே ஃபார்முலா தான் இருக்காது. அப்போ எழுதலாமா? KMnO4க்கு முன்னாடி என்ன எழுதணும்? நம்பர் 2 எழுதணும். H2C2O4க்கு முன்னாடி என்ன எழுதணும்? நம்பர் 5 எழுதணும். ஸோ இது ஃபஸ்ட் ஸ்டெப், இதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை வச்சுட்டு ரிமைனிங்கை பேலன்ஸ் பண்ணலாம். அதாவது பொட்டாசியம் முன்னாடி 2 எழுதியிருக்கோம், எம்என்னுக்கும் இது காமன். அதே மாதிரி இங்கே கார்பனுக்கு முன்னாடி 5 எழுதியிருக்கோம். இப்போ இதை வச்சு பேலன்ஸ் பண்ணலாம். பொட்டாசியம் 2 இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ப்ராடக்ட் சைடு 2 சரியாக போயிடுச்சு. அடுத்து எம்என் பாருங்க, 2 இருக்கா? 2 இங்கே, இங்கே 2 போட்டோம்னா சரியாக போயிடும், 2MnSO4 முடிஞ்சது. அடுத்து இப்போ கார்பனுக்கு வந்திருக்கு, 5 2 சார் 10 கார்பன் இருக்குது. இங்கே கார்பன் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. அப்போ இங்கே முன்னாடி நம்பர் 10 போட்டுக்கலாம், அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்டெப்பை முடிச்சுட்டு இப்போது ரிமைனிங் எலமெண்ட்ஸ் சல்ஃபர் பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் ஆக்சிஜன் போனோம், அதுக்கப்புறம் தான் ஹைட்ரஜன் போனோம். இப்போ சல்ஃபர் லெஃப்ட் சைடு இங்கே எவ்வளோ இருக்குது? 1 தான் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே ஒரு 1 இருக்குது, ப்ளஸ்
இங்கே ஒரு டூ, அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா த்ரீ இருக்குது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஷார்ட்டேஜ், எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒன் தான் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு த்ரீ இருக்குது. அப்போ இங்கே நான் நம்பர் ஃபோர் போட்டேன் அப்படின்னா, சரி நம்பர் த்ரீ போட்டிங்க அப்படின்னா சல்ஃபர் பேலன்ஸ் ஆகிடும். நம்பர் த்ரீ போடுவோம், அப்போ டூ கேம் ஒன் ஓ ஃபோர், ஃபைவ் டைம்ஸ் ஹெச் டூ சி டூ ஓ ஃபோர், சல்ஃபர் வந்து பேலன்ஸ் ஆகலை, அதனால் இங்கே நாங்கள் த்ரீ போடுறீங்க. சல்ஃபருக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக த்ரீ போடுறோம், த்ரீ சல்ஃபரிக் ஆசிட். இப்போ அடுத்த ஸ்டெப் ஹைட்ரஜன் பார்ப்போம். ஹைட்ரஜன் பாருங்கள் இங்கே எவ்வளோ இருக்குது, டென் இருக்கா? ஹைட்ரஜன் வந்து ஃபைவ் டூ சார் டென் ப்ளஸ் த்ரீ டூ சார் சிக்ஸ் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்குறீங்க ஹைட்ரஜன் டூ தான் இருக்குது. அப்போ எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? இந்த சைடு எதுவும் செய்ய முடியாது. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு தான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபார்முலாவுக்கு முன்னாடி நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். இங்கே டூ வரும், இது டென்னு ஏற்கனவே பேலன்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது எல்லாமே சரியாக இருக்குது. இப்போ எது ஷார்ட்டேஜ் ஆகுது அப்படின்னா ஹைட்ரஜன். இங்கே பார்த்தீங்கன்னா டென்னு ப்ளஸ் சிக்ஸு, சிக்ஸ்டீன் ஹைட்ரஜன் இருக்குது. ஆனால் அந்த சைடு பார்க்குறீங்க ஹைட்ரஜன் டூ தான் இருக்குது. ஸோ என்ன நம்பர் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணால் பேலன்ஸ் ஆகும்? எயிட் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா சிக்ஸ்டீன் வந்துருமா? எயிட் டூ சார் சிக்ஸ்டீன். ஸோ அந்த நம்பர் எயிட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இப்போ செக் பண்ணி பாருங்கள், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் இன் லெஃப்ட் ஹேண்ட் சைட் தட் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். கே, எம்என், அப்புறம் ஆக்சிஜன், ஹைட்ரஜன், எல்லாமே சல்ஃபர் ஆல்சோ. ஏதாவது புதுசாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.